அனைவருக்கும் வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் விவாதங்கள் இப்போ தீவிரமாக போய்கிட்டு இருக்கு. தேர்தல் ரொம்பவுமே நெருங்கிடுச்சு. ஜூலை 10ஆம் தேதி தேர்தல் தேதி. இந்த நிலையில இந்த போட்டியில வந்து அதிமுக ஆல்ரெடி கண்டெஸ்ட் பண்ணலை, அவங்க ஏற்கனவே இதில் போட்டியிடலன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ களம் எப்படி இருக்கு, யார் இந்த பிரச்சாரத்தில் முன்னிலையில் இருக்காங்க, நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த இடைத்தேர்தலை? அதிமுக களத்திலிருந்து விலகிய அடுத்த நிமிடமே வந்து எந்த விதமான பெரிய அளவிலான போட்டியும் இல்லாம திராவிட முன்னேற்ற கழகம் முன்னிலைக்கு வந்துடுச்சு. இல்லைன்னா அதிமுக போட்டியிட்டால் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு போட்டியை சந்தித்து அதுக்கப்புறம் வெற்றி பெற வேண்டிய ஒரு சூழல் இருந்திருக்கும். அதிமுக இல்லை என்ற நிலை வரும்போதே திமுகவினுடைய வெற்றி எளிதான வெற்றியாக முடிஞ்சு போயிடுச்சு. திமுகவுக்கு பிறகு ஒரு தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய நிலையில தான் இரண்டாவது இடத்துக்கு பாட்டாளி மக்கள் கட்சியோ அல்லது நாம் தமிழரோ வரணும் அப்படிங்கிறது தான் உண்மையான நிலையாக நானும் நினைக்கிறேன். அங்க போயிட்டு வர்ற வேறு சில நண்பர்களும் அப்படிதான் சொல்றாங்க. இந்த நிலையில தான் மீடியாவுக்குள்ள அதிமுகவினுடைய வாக்குகள் எந்த பக்கம் போகும் அப்படிங்கிற ஒரு விவாதம் நடந்துகிட்டு இருக்குது. இதுல இப்போ பாமக நீங்க ரொம்ப தொலைதூரத்துல தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அந்த பகுதியில குறிப்பா அந்த சாதிய ரீதியான ஓட்டுகள்ல உங்களுக்கு ஒரு வித ப்ராமிசிங் இருக்கு அப்படின்னு பாக்கலாமா பாமகவிற்கு? எவ்வளவு அடர்த்தியான மக்கள் தொகை சாதிய ரீதியாக அடர்த்தியாக வாழக்கூடிய பகுதியாக இருந்தாலும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா பகுதிகளிலையும் அரசியல் ரீதியான வாக்களிப்பு தான் முதன்மையானதாக இருக்கு. ரெண்டாவது தான் சாதி ரீதியான வாக்குகள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படிதான் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். அதை தாண்டி ஒரு சில பகுதிகளில் எக்ஸப்ஷனலா ஒரு சில இடங்கள்ல அந்த மாதிரி இருக்கலாம், வேறு மாதிரி இருக்கலாம். ஆனா விக்கிரவாண்டியில அந்த மாதிரி சாதி ரீதியாக மட்டுமே வாக்களிப்பார்கள்னு நான் நம்பல. அதனால அப்படியே ஒருவேளை வந்து பட்டாளி மக்கள் கட்சிக்கு சாதகமாக ஒரு சாதியினர் அணிந்திரண்டால் மீதி அனைத்து சாதியினரும் அதுக்கு எதிராக அணிந்திரள்வதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி பார்க்கும் போதும் திமுக வெற்றி பெறும் அப்படிங்கிற சூழல் தான் அதுலேயும் கன்ஃபார்ம் ஆகுது. அந்த தொலைதூரத்தில் இரண்டாவது அப்படிங்கிறது வந்து ஒரு வேளை கொஞ்சம் பக்கத்துல இரண்டாவதாக மாறலாம். அனைத்து வன்னியர்களும் பாமகவுக்கு தான் வாக்களிக்கிறார்கள் அப்படிங்கிறது உண்மையாக இருந்தால் அது பக்கத்துல நெருங்கி வரலாம். மற்றபடி அரசியல் ரீதியாக மக்கள் வாக்களிக்கிறாங்க, முதன்மையாக அரசியல் ரீதியாக தான் வாக்களிக்கிறாங்கன்னு நான் நம்புறேன். அப்படிதான் நான் நம்ப விரும்புகிறேன்னு சொல்லலாம். ஒருவேளை அப்படி இல்லைன்னா கூட இது இப்படி இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் எண்ணம். சாதிய ரீதியாக மட்டுமே வாக்களிப்பார்கள்னா அது எங்கே நம்மை இட்டு செல்லும் அப்படிங்கிற கேள்வி வந்து பெரிய கேள்வியாக வருது. இப்ப முதல்ல நீங்க சொன்னீங்க, இப்ப திமுகவிற்கு பெரிய போட்டி என்பது அங்க இல்லை அப்படின்னு குறிப்பிட்டீங்க. இப்ப பாமகவோ நாம் தமிழரோ அந்த போட்டியை கொடுக்கக்கூடிய இடத்துல இல்லையா? இப்ப அவங்க வந்து அதிமுக வாக்குகளை எதிர்பார்த்து நிக்கிற ஒரு சூழலும் பாக்குறோம். அன்புமணி அவர்கள் தங்களுடைய பேனர்ல ஜெயலலிதா அவர்களுடைய படத்தை பயன்படுத்துறாரு. இன்னொரு பக்கம் இதுவரைக்கும் தனித்தே போட்டிட்டு இருக்கக்கூடிய நாம் தமிழர் அதிமுக எங்களுக்கு ஆதரவு கொடுங்க அப்படின்னு ஒரு இடத்துக்கு போயிருக்காரு. அப்ப இதெல்லாம் வந்து திமுகவிற்கு போட்டியை ஏற்படுத்தக்கூடிய சூழலை கிரியேட் பண்ணாதான். அவர்கள் வந்து அதிமுகவினுடைய வாக்குகளை கோருகிறார்கள், அவ்வளவுதானே. அதிமுக அப்படியே ஆதரவு கொடுங்க, நாங்க அவங்களோட கூட்டணியில இருக்கிறோம், திமுகவை வீழ்த்துவதே எமது தலையாய கடமை அப்படின்னு அவங்க வந்து டிக்ளேர் பண்ணிருக்காங்களா? அதிமுக தேர்தலை புறக்கணியுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நாங்க தேர்தலில் போட்டியிடவில்லை, நீங்க யாருக்கு வேண்டுமானாலும் ஓட்டு போடுங்க, நாங்க புறக்கணியுங்கள்னு கேட்டா ஓட்டே போடாதீங்கிறது தான் நாங்க சொல்றதுனுடைய அர்த்தம். இருந்தாலும் நீங்க ஓட்டு போடுறதுன்னு முடிவு பண்ணிட்டா நீங்க உங்களுக்கு யாருக்கு பிடிக்குதோ அங்க போடுங்க, நாங்க யாரையும் ப்ரிஃபர் பண்ணல அப்படிங்கிறது தான் அதிமுகவோட நிலைப்பாடு. அப்படி யாரையும் நாங்கள் ஆதரிக்கவில்லை அப்படிங்கிறது தான் நடிகர் விஜயோட நிலைப்பாடும் கூட. தமிழக வெற்றி கழகம், அதாவது இனிமேல் தொடங்க இருக்கின்ற களத்துக்கு வர இருக்கின்ற தமிழக வெற்றி கழகமும் யாரையும் ஆதரிக்கவில்லை அப்படின்னு தான் சொல்றாங்க. இந்த இரண்டு செய்திகளுமே தெளிவாக அங்கு உள்ள நிலையை தான்
பிரதிபலிக்குது. நீங்க அதிமுக அப்படி சொல்லிட்டா ஒண்ணு, அதிமுக இருக்கக்கூடிய நிர்வாகிகள் என்ன செய்வாங்க? அந்த நிர்வாகிகள் புறக்கணிப்பார்கள், அவங்க கட்சியினுடைய அறைகூவலுக்கு இணங்க ஓட்டு போடவே வரமாட்டாங்க. தொண்டர்கள், தொண்டர்கள் என்ன செய்வாங்க? அவங்க வந்து ஓட்டு போடாமல் ஒதுங்கி இருக்கக்கூடிய அளவுக்கு சாதாரண உறுப்பினர்கள் வந்து இருப்பாங்களான்னு எனக்கு சந்தேகமாக இருக்கு. அதனால அவங்க வாக்களிக்கிறதுக்கு பாதி பேருக்கு மேல வரக்கூடும். அதிமுக உறுப்பினர்களாக இருக்கக்கூடியவர்கள், தொண்டர்களாக இருக்கக்கூடியவர்கள் பாதி பேருக்கு மேல வரக்கூடும். வந்தா அவங்க வந்து அவங்க முன்னால இன்றைய தேதியில அதிமுகவுக்கு யாரிடம் இருந்து அதிகமான நெருக்கடிகள் இருக்குதோ அதுக்கு எதிராக வாக்களிக்கணும்னு தான் நினைப்பாங்க. யாருக்கு சார் அதிகமான நெருக்கடிகள்? யார்கிட்ட இருந்து? பாரதிய ஜனதா கட்சி தான் அதிமுகவை தொடர்ந்து சீண்டி கொண்டே வருகிறது. பாரதிய ஜனதா கட்சி தான் இரண்டாவது இடத்தை பிடிப்பதற்கான போட்டியில் அதிமுகவோட இருக்குது. அல்லது அதிமுகவை அழித்து அந்த இடத்தை தான் ஆக்கிரமிக்க விரும்புகிறது. அப்படி ஒரு சூழல் வரக்கூடாது அப்படின்னு தான் அதிமுக தொண்டர்கள் விரும்புவாங்க. அவங்களுக்கு திமுக எதிரி தான். ஆனா இன்றைய தேதியில அவர்களை பாஜகவினுடைய நெருக்கடிகளில் இருந்து காக்கும் வலிமை திமுகவுக்கு ஆதரவு கொடுப்பதன் மூலமாக மட்டுமே தான் தங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு அதிமுக தொண்டர்கள் நினைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இந்த கிரவுண்ட்ல திமுகவை எப்பவுமே ஒரு எதிரியா பார்த்துட்டு இருக்கக்கூடிய அதிமுக தரப்புல இருந்து இப்படி ஒரு சேஞ்ச் வருமா தொண்டர்கள் கிட்ட? அதாவது தொண்டர்களிடத்துல அப்படி ஒரு எண்ணம் வரும். ஆனா சாதாரணமாக வாக்களிக்கக்கூடியவர்கள் இருக்காங்கல்ல, அதிமுகவுக்கு வாக்களிப்பாங்க. திமுகவும் அதிமுகவும் போட்டியிட்டால் திமுகவுக்கு, திமுகவை எங்களுக்கு பிடிக்காது, அதிமுகவுக்கு வாக்களிக்கிறோம்னு வாக்களிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த செக்ஷன் இருக்காங்கல்ல கட்சி தொண்டர்கள், கமிட்டட் ஓட்டு அப்படின்னு இல்லாம அதற்கு அடுத்த நிலையில உண்டான ஓட்டு, எடுத்துக்காட்டாக அங்கு இருக்கக்கூடிய பட்டியலின மக்கள், அவங்க வந்து அதிமுகவுக்கு வாக்களிக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க அந்த பகுதியில. ஆனா அந்த பகுதி வேறு கலச்சூழல்கள் காரணமாக சாதி ரீதியாக போலரைஸ் ஆகி இருந்ததுன்னா அவங்க வந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வாக்களிப்பதற்கு வாய்ப்பே இல்லை. அவங்க அதிமுகவுக்கு தான் வாக்களிப்பாங்க. அவங்களுக்கு ஒருவேளை லீனிங்ஸ் வந்து பிஜேபி லீனிங்ஸோட இருந்தா கூட அவங்க வந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வாக்களிப்பார்களா அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. அவங்க திமுகவுக்கு தான் வாக்களிப்பாங்க. அதிமுக அப்படின்றது லெவல்ல இருந்து திமுகவுக்கு தான் வாக்களிப்பாங்க. இது வந்து சாதி ரீதியாக அவர்கள் வாக்களிக்கிறதாக ஆகலையா அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா நான் அவங்க வாக்களிக்கிறத சாதி ரீதியாக பார்க்கல. போலரைசேஷன்ங்கிறத சாதியவாத போலரைசேஷனுக்கு முயற்சிப்பவர்கள் தான் வந்து சாதி ரீதியாக வாக்களிக்கிறாங்க. எதிர்வினை ஆற்றக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்கள், அதர் ஓபிசி, பன்னியர் அல்லாத பிற பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்களோ அல்லது பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவர்களோ வாக்களிக்கும் விதம் வந்து எதிர்வினையாக வாக்களிக்கிறார்கள். அவர்கள் வந்து திமுகவுக்கு வாக்களிக்கிறதுல கம்யூனலிசம் இல்லை, அதாவது காஸ்டிசம் இருக்கிறதாக நான் நினைக்கல. அவங்க திமுக என்ற அரசியல் இயக்கத்தை, அவர்கள் சாதிய மதவாத கொள்கைகளை கடைபிடிக்க மாட்டார்கள் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில அரசியல் ரீதியான காரணங்களுக்காக அவர்கள் வாக்களிக்கிறார்கள் அப்படின்னு தான் நான் அதை பார்க்கிறேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் திமுக கூட்டணியில இருக்கு. கம்யூனிஸ்ட் கட்சிகளும் எவ்வளவுதான் குறைவான செல்வாக்கு அந்த பகுதிக்குள்ள இருந்தாலும் கூட கம்யூனிஸ்ட் கட்சிகளும் திமுக கூட்டணியில இருக்கு. அதனால இவங்களால எளிய மனிதர்களாக விளிம்பு நிலையில வாழ்க்கை நடத்தக்கூடியவர்கள் வந்து அதிமுக போட்டியில் இல்லை என்றால் இயல்பாக திமுகவுக்கு வாக்களிப்பதே அவர்களுடைய தேர்வாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனாலதான் நான் நாம் தமிழரும் பாட்டாளி மக்கள் கட்சியும் போட்டிக்கு அவங்க வரல அப்படின்னு கருதுகிறேன். அதிமுக இந்த போட்டியிலிருந்து விலகும் போது 26 தேர்தலுக்கு, சட்டப்பேரவை தேர்தலுக்கு பாமக கூட்டணியில இழுப்பதற்கு ஒரு முயற்சியாக கூட இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருந்தது.
இப்ப இந்த நேரத்துல திமுக திமுக பக்கம்தான் அதிமுக தொண்டர்கள் வாக்களிக்க போறாங்க, இல்ல அப்படி ஒரு சூழல் உருவாகலாம் அப்படின்னு நீங்க சொல்றதை எப்படி பாக்குறது சார்? அதாவது இந்த இந்த குறிப்பிட்ட இடைத்தேர்தலில் மட்டும்தான் அந்த சூழலை செய்வாங்க. 2026 சட்டப்பேரவை தேர்தலில் நேரடியாக திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையில போட்டி வந்துடும். அப்படி போட்டி வரும்போது மீண்டும் அதிமுகவை தொல்லை கொடுக்கும் விதமாக நாங்கள் தான் இங்கே ரொம்ப பவர்ஃபுல், நாங்கள் அதனால ரெண்டாவது இடத்துக்கு வந்துட்டோம், அதனால திமுகவுக்கும் எங்களுக்கும் தான் உண்மையிலேயே வட மாவட்டங்களில் போட்டி, நீங்கள் பிக்சர்லேயே இல்லை, அதனால எங்களுக்கு அத்தனை தொகுதிகள் கொடுங்க, எத்தனை தொகுதிகள் கொடுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா அதற்கெல்லாம் இடம் கொடுக்க கூடாது அப்படின்னு பார்ப்பாங்க. அதாவது நீங்க பாட்டாளி மக்கள் கட்சி தங்களோட கூட்டணிக்கு வரணும், ஆனா பலவீனமான நிலையில வரணும் அப்படின்னுதான் அதிமுக விரும்பும். அதனால இந்த தேர்தல்ல நாங்க போட்டியில இல்லைன்னா நீங்க எல்லாம் ஓட்டுகளே உங்களுக்கு வராது அப்படிங்கறத அவங்களுக்கு மெய்ப்பிக்கும் விதமாகவும் இந்த தேர்தலை இந்த இடைத்தேர்தலை அதிமுக பயன்படுத்திக் கொள்கிறது. அதிமுக வந்து கிழக்கு ஈரோடு கிழக்குல போட்டியிட்டது இல்ல, அப்ப மீதி எல்லாரும் போட்டியிடாமல் இருந்தார்கள். அதிமுகவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறேன்னு தான் சொன்னாங்க, ஆனா உண்மையிலேயே ஆதரவு தெரிவித்தவர்கள் எத்தனை பேரு, டிரான்ஸ்பர் பண்ணவங்க எத்தனை பேரு, வாக்களிக்க வராம இருந்திருக்கிறாங்க அல்லது பிஜேபிக்கு சாரி திமுகவுக்கு போட்டிருக்காங்க, அப்படிதானே புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கு. அதிமுக இயல்பாக வாங்கின வாக்குகளை விட குறைவாக போகுதுன்னா இந்த கூட்டணின்னு பேசினவங்க யாரும் அவங்களுக்கு போடல அர்த்தம். அது எல்லாமே வந்து அதிமுகவினுடைய தொண்டர்களுக்கு மறக்க முடியாத நிகழ்வுகளாகத்தான் இருக்கும். இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலின் போது கூட அதிமுகவோடவும் பேசிட்டு பாஜகவோடவும் பேசிட்டு பாட்டாளி மக்கள் கட்சி இறுதியில் பாஜகவை தேர்வு செய்தது கூட்டணிக்கு அப்படிங்கிற செய்தியும் அதிமுகவுக்கு செறித்துக் கொள்வதற்கு கடினமான ஒரு முடிவாகத்தான் இருக்கும். அதனால பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றி பெறும் நிலைக்கு களத்தை வந்து அதிமுக அனுமதிக்காது அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொன்னு, இந்த பேரவை நடந்து கொண்டுட்டு இருக்கும் போது பாமக தரப்புல இருந்து அந்த 10.5% இடஒதுக்கீடு தொடர்பான பிரச்சனையை திரும்ப கிளப்புனாங்க. இப்போ இந்த தேர்தல் இடைத்தேர்தலில் திமுகவிற்கு அது எதுவும் தலைவலியை கொடுக்காதா? நீங்க அதை எது எப்படி பாக்குறீங்க சார்? இல்ல, அது கொடுக்காது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க வந்து ஆட்சிக்கு வந்த உடனே அதை அப்படியே நீடிக்க செய்வதற்கு எல்லா வேலைகளையும் தான் செய்தாங்க. நீதிமன்றம் வந்து அது செல்லாது அப்படின்னு சொல்ற வரைக்கும் திமுக வந்து அதற்கு எதிராக எதுவும் செய்யல. அதிமுக கொண்டு வந்தது தானே, அதனால அதை எடுத்துருவோம் அப்படின்னு அவங்க வந்து எதுவும் எதிர்மறையாக செய்யல. அது போக சாதிவாரி கணக்கெடுப்பு ஒன்று எடுத்து கொடுங்கள்னு ஒன்றிய அரசிடம் கோரிக்கை வச்சிருக்குது திமுக மட்டும் இல்லை, தமிழ்நாடு சட்டப்பேரவையிலிருந்தே ஒரு பாஜக அல்லாத எல்லா கட்சிகளும் சாதிவாரி கணக்கெடுப்பை ஒன்றிய அரசு எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அதன்படி வகுப்பு வாரி உரிமையாக யார் யாரு என்னென்ன சதவீதம் இருக்கிறாங்களோ அதை திரும்ப கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற சமூக நீதி கோட்பாட்டின் அடிப்படையில இடஒதுக்கீட்டை தான் திமுக முன்வைக்குது. அது போக இப்போது 20% மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு இடஒதுக்கீட்டுல அதிகமான இடங்களை பெறுவது, 10க்கும் மேற்பட்ட இடங்களை பெறுவது வந்து வன்னியர் தான். அந்த எம்பிசிக்குள்ள அதிகமான இடங்களை வன்னியர்கள் தான் பெறுகிறார்கள். அப்படி ஒரு இடஒதுக்கீட்டை மோஸ்ட் பேக்வேர்டுன்னு பேக்வேர்டுல இருந்து இரண்டாக பிரித்து பேக்வேர்டு மோஸ்ட் பேக்வேர்டுன்னு இரண்டாக பிரித்தது திராவிட முன்னேற்ற கழகம் தான், கலைஞர் தான். கலைஞர் முதலமைச்சராக இருக்கும்போது தான் அதை செய்தாரு அப்படிங்கிறதும் வரலாற்று ரீதியாக அங்கு உள்ள மக்களுக்கு தெரியும். அதனால ஏற்கனவே பலன் பெற்றுக் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு ஏற்பாட்டையும் திமுக தான் செய்திருக்கிறது. இப்போது அதற்கு எதிர்நிலையிலையும் திமுக போகல. அதனால திமுக வந்து ஒரு சர்ச்சை இல்லாத ஒரு தேர்வு, சாதிய ரீதியான தேர்வுன்னு சொல்ல முடியாது. அப்படி அவங்க தேர்வு செய்தார்கள் என்றால் சாதிக்கான பிரதிநிதியாக கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு மாறாக திமுகவை தேர்வு செய்வது ரொம்ப இயல்பானது ஒரு தேர்வாக நான் நினைக்கிறேன். இப்ப இடைத்தேர்தல்னாலே ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. அப்ப இது வந்து மக்கள் கொடுக்கற ஆதரவா, இல்ல வந்து இது எப்படி புரிஞ்சுக்கிறது சார்?
அரசு செய்த செயல்பாடுகளினுடைய மக்கள் மீதான தீர்ப்பு அப்படின்னு பாக்குறதா, எப்படி பாக்குறது? ஒரு தனிப்பட்ட முறையில ஒரு தொகுதிக்குள்ள மட்டும் ஆளும் கட்சி தன்னுடைய அனைத்து செல்வாக்கோடவும் தெருத்தெருவாக பிரித்து வேலை செய்ய முடியும் அப்படின்னு ஒரு சூழல் இருக்கும்போது ஒரு அட்வான்டேஜ், பொசிஷனல் அட்வான்டேஜ் வந்து ஆளும் கட்சிக்கு வருது. உண்மைதான், இதில் ஆங்காங்கே வந்து வாக்களிக்கக்கூடியவர்களை உறுதிப்படுத்துவதற்காக ரீஅஷூரன்ஸ் எஃபர்ட்ஸும் அவங்க மேற்கொள்கிறார்கள் அப்படிங்கிறது உள்ளங்கை நெல்லிக்கனி. அது பெரிய ஊரறிந்த ரகசியம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா அந்த இன்சென்டிவ்ஸுக்காகத்தான் மக்கள் வாக்களிக்கிறாங்கன்னு அதை கொச்சைப்படுத்தி பாக்குறத நான் முழுமையாக ஏற்க முடியல. அது ஒரு ரீஅஷூரன்ஸ் ஆக மட்டும்தான் இருக்கு. மற்றபடி இந்த முறை வந்து அந்த மாதிரி எப்படியும் வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கறதுக்காக முதலமைச்சர் வந்து பிரச்சாரம் செய்யறாரா? வேற சாதாரண தேர்தல் உட்பட மேயர் தேர்தலுக்கே வந்து பிரதமர் லெவல்ல இருக்கக்கூடியவங்க வந்து பிரச்சாரம் செய்யறத நம்ம பார்த்திருக்கிறோம். ஆனா இங்க வந்து இடைத்தேர்தல், நான் சட்டமன்ற இடைத்தேர்தல் நடக்குது, ஆனா இது முதலமைச்சர் வந்து பிரச்சாரம் செய்யறாரா? இல்ல. ஏன்னா அந்த அளவுக்கு இறங்கி வேலை செய்து நாம் தான் ஜெயிக்கணும் அப்படின்னு ஒன்றை நிலைநிறுத்துவதற்கு தமிழ்நாட்டில் ஆளும் கட்சி தயாராக இல்லை. நல்லது செய்கிறோம், நல்ல வேலைகள் செய்கிறோம், மக்கள் வந்து முடிவு செய்யட்டும் அப்படின்னு கொஞ்சம் இயல்பாக அந்த போக்கை விட்டுட்டு தான் உட்கார்ந்துருக்கிறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதிமுக போட்டியிட்டு இருந்தால் இபிஎஸ் வந்து முன்னாள் முதலமைச்சர் போய் அங்கே களத்தில் நிற்கும் போது இந்நாள் முதலமைச்சரும் ஒரு வேலை அங்கே போயிருப்பாரா? இருக்கலாம். அந்த நெருக்கடி திமுகவுக்கு இப்ப இல்ல, அந்த நெருக்கடி இப்ப திமுகவுக்கு இல்ல. அமைச்சர் பெருமக்கள் தான் அங்க எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அமைச்சர் உதயநிதியும் அங்க நாளையிலிருந்து ஒரு 2-3 நாட்களுக்கு அங்கு இருக்கக்கூடும் அப்படின்னு செய்திகள் சொல்லுது, இருப்பார்னு சொல்லுது. அது 7-8 உறுதியாக இருப்பாருன்னு நினைக்கிறேன். நாளைக்கே செல்கிறாரா அப்படிங்கிறது தெரியல. இந்த இடைத்தேர்தலுடைய முடிவுகள் வரட்டும் சார், தொடர்ச்சியாக அது தொடர்பாகவும் பேசுவோம். உங்களுடைய நேரத்திற்கு மிக்க நன்றி சார். நன்றி ராம்.